ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ரெக்வயர் டு ப்ரிப்பேர் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் நீடட் டு ஃபினான்ஸ் ஏ லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆஃப் 5200 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டா எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆனுவல் பெர் யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரா மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ஓவரேட்ஸ், இதெல்லாம் பெர் யூனிட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத இந்த ப்ராப்ளமில் வந்துட்டு 8 ருபீஸு, 2 ருபீஸ், 6 ருபீஸ்னு இதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க பெர் யூனிட்டுக்கு. அதாவது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் வந்து 5000 யூனிட்ஸ் ஆஃப் 200 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஒன்றுத்துக்கும் எவ்வளோ வந்து பெர் யூனிட் காஸ்ட் இன்கர் பண்ணுறாங்கன்னா, ரா மெட்டீரியலுக்கு 8 ருபீஸு, டைரக்ட் லேபருக்கு 2 ருபீஸு, ஓவரேட்ஸ்க்கு 6 ருபீஸ் வந்து இன்கர் பண்ணுறாங்க. அண்ட் டோட்டல் காஸ்ட் வந்து இவ்வளோ இன்கர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ப்ரொடக்ஷன் ப்ராசஸை கேரி அவுட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ காஸ்ட், டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 ருபீஸ் ஆகுது. அண்ட் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20 ருபீஸ். ஸோ இதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் அவங்க எடுக்கிறாங்கன்னா 4 ருபீஸ் எடுக்கிறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 20, காஸ்ட் ப்ரைஸ் ஆல்வேஸ் வி நோ, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் கிவ்ஸ் யூ தி ப்ராஃபிட்ன்றது நம்மளுக்கு மேக்ஸில் ஆல்ரெடி தெரியும். ஸோ இதெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் தி டீடைல்ஸ் அது கீழே கொடுக்குறாங்க. ரா மெட்டீரியல்ஸ் ஆர் இன் ஸ்டாக் ஆன் அன் ஆவரேஜ் 1 மந்த். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிற இடத்தெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு 1 மந்த் தே ஆர் இன் ஸ்டாக் ஃபார் 1 மந்த், தே ஆர் இன் ஸ்டாக் ஃபார் 2 மந்த்ஸ், தே ஆர் இன் ஸ்டாக் ஃபார் 2 வீக்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம குவெஸ்டின்ல வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, சம் ஆஃப் தி கேல்குலேஷன்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி மந்த்து வீக்குன்னு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, பேசாமல் எல்லாத்தையும் வீக்கில் கன்வெர்ட் பண்ணிக்கணும், இல்லைனா எல்லாத்தையும் வந்துட்டு டேஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இன் டேஸில் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்காது, இல்லைனா வந்துட்டு இன் மந்த்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன் மந்த்ஸில் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மிக்சடாக நம்ம குவஸ்டினில் இருக்கும்போது வி வில் மூவ் ஆன் டு வீக்ஸ் இட் செல்ஃப். ஓகே, ஸோ 1 மந்த்னா என்னது, 4 வீக்ஸ்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்துட்டு 4 வீக்ஸ் டோட்டலி 52 வீக்ஸ் இருக்குன்னா ஒரு இயருக்கு 4/52 போடும். ஸோ அது எப்படின்றத நம்ம லேட்டரான் கவனிப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இது ரா மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும், அதாவது கரண்ட் அசட்ஸில் ஃபஸ்ட்டு காம்போனன்ட் என்னது, ரா மெட்டீரியல், அது மட்டும். அடுத்தது மெட்டீரியல்ஸ் ஆர் இன் ப்ராசஸ் ஆன் அன் ஆவரேஜ் ஆஃப் எ மந்த். மெட்டீரியல்ஸ் ஆர் இன் ப்ராசஸ், திஸ் இஸ் மீன்ஸ் இந்த வேர்ட், இந்த ஆர் இன் ப்ராசஸ்ன்ற வேர்டை வச்சு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சலன்னா, இதுக்கு பேர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஓகே, ஒர்க் இன் ப்ராசஸ் இல்லை ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி குவஸ்டின் பெட்டர். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆர் இன் ப்ராசஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒர்க் இன் ப்ராக்ரஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் ஜென்ரலி நான் சொன்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கணும், டைரக்ட் லேபர் இல்லை டைரக்ட் வேஜஸ் ஏதாவது நம்ம குவஸ்டினில் இருந்தால் அதை எடுத்துக்கணும், ஓவர்ஹெட்ஸ் ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கணும், மூணுமே நம்ம வந்துட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒர்க் இன் ப்ராக்ரஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் மூணுத்துக்குமே என்ன பண்ணணும்னா, ஆவரேஜ் ஆஃப் எ மந்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் எ மந்த்னா வந்துட்டு வீக்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு மாதத்துக்கு வந்து 4 வாரம் அப்படின்னா, அப்போ வந்து ஆஃப் எ மந்த் அரை மாதத்துக்கு வந்துட்டு எத்தனை வீக்ஸ் வரும், 2 வீக் வருமா, ஸோ அதனால 2/52 எடுத்துப்போம். ஸோ அதுவும் நம்ம சம் போடும்போது பார்க்கலாம். ஃபினிஷ்டு கூட்ஸ் ஆர் இன் ஸ்டாக் ஆன் அன் ஆவரேஜ் 6 மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, 6 வீக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுக்கு வீக்கில் இருக்கிறதுனால இதை வந்து அப்படியே 60/52 எடுத்துப்போம். அண்ட் ஃபினிஷ்டு கூட்ஸ் எடுக்கும்போது அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கேல்குலேஷன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேல்குலேஷன் நம்ம போடுவோம். ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர், ஆனுவல் காஸ்ட் எவ்வளோ வந்து டோட்டலாக வருது அப்படின்றத ஒரு கணக்கு போடுவோம். ஸோ அதை வச்சு தான், அதை பேஸாக வச்சு தான், அந்த அமௌண்ட்டை பேஸாக வச்சு தான் இதை கேல்குலேட் பண்ணுவோம். அது லேட்டர் ஆன் பார்க்கலாம். அகேன் அண்ட் தென் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கரண்ட் அசட்ஸ் கிட்ட தான் வரும் இது வரைக்கும் சொன்னது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் அலோட் பை கிரெடிட்டர்ஸ் இஸ் 1 மந்த். ஸோ இதையும் அகெயின் வீக்ஸில் கன்வெர்ட் பண்ணோம், 1 மந்த்னா 4 வீக்ஸ் இருக்கு. ஸோ 4/52. இப்போ இது எல்லாமே மந்த்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, 1/12
2 months னா 2 divided by 12 இப்படி போட்டுப்பீங்க. இதே மந்தும் வீக் வீக் மொத்தமாக வீக்கு கொடுத்துருந்தாங்கன்னா 52 டிவைட் பண்ணுங்க. 4 weeksனா 4 divided by 52, 3 weeksனா 3 divided by 52 இப்படி போட்டுப்பீங்க. ஓகேங்களா? கால்குலேஷன் பண்ணும்போது இதே மந்தும் வீக்கும் மிக்ஸ் ஆகி சம்ல இருந்தது அப்படின்னா நம்ம க்வெஸ்டின் எல்லாத்தையுமே பெட்டர் வந்து வீக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 1 month 4 weeks னு. ஸோ 1 month கொடுத்தாங்கன்னா 4 divided by 52, ஹாஃப் மந்த்னா 2 weeks டிவைடட் பை, அதாவது 2 divided by 52 போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது கால்குலேஷன் பார்ட்டில் லேட்டரான் கவனிக்கலாம். கிரெடிட் அலோட் பை கிரெடிட்டாஸ்னா இது நல்லாவே தெரியுது. கிரெடிட்டாஸ்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே தான் வரும். ஸோ இது வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே வரும். அண்ட் கிரெடிட்டாஸ் எடுக்கும் போது எந்த அமௌண்ட்லேருந்து எடுப்பீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்லேருந்து தான் நம்ம எப்பயுமே எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்ன இன்ஃபர்மேஷனுக்கு எது எதை எடுக்கணும். கிரெடிட்டார்னா ரா மெட்டீரியலோடு தான் எப்பயுமே அசோசியேட் பண்ணணும். ஸோ சப்ளையர்ஸ் கிட்டேருந்து தானே ரா மெட்டீரியல் கிரெடிட்டுக்கு வாங்கணும். அப்போ ரா மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இதுக்கும் ஃபஸ்ட்டு விஷயத்துக்கும் வெறும் ரா மெட்டீரியல் மட்டும்தான் எடுக்கணும். ரா மெட்டீரியலுக்கு ரா மெட்டீரியல் மட்டும்தான் எடுக்கணும். பட் மெட்டீரியல் ஆர் இன் ப்ராசஸில் யூ ஆர் இன்வால்விங் எவ்ரி திங். ஸோ அதனால தான் ரா மெட்டீரியல், அதுக்கப்புறம் டைரக்ட் லேபர் இல்லை டைரக்ட் வேஜஸ், ஓவரேஜ் மூணுத்தையும் நம்ம எடுக்கணும். அண்ட் தென் ஃபினிஷ்டு கூட்ஸ்க்கு நான் வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் போடணும்னு சொன்னேன். அந்த காஸ்ட்டு என்டையர் டோட்டல் காஸ்ட்டாக எடுப்போம். ஃபினிஷ்டு கூட்ஸுக்கும் அதுக்கப்புறம் வந்து டெட்டாஸ் வருது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தான் எடுத்து போடும். ஓகே? ஸோ அது வந்து அகெயின் வந்து சம் பார்க்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லேக் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். லேக்னா என்னன்னா அவுட் ஸ்டாண்டிங், ஸ்டில் சம்திங் இஸ் லேக்கிங் பிஹைண்ட்னா ஸ்டில் யூ ஆர் நாட் you have not made any payment, still it is under process மாதிரி தான், அவுட்ஸ்டாண்டிங் இதுன்றது தான் நம்ம லேக்ன்னு சொல்லுவோம் ஜென்ரலி. ஸோ லேக் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ்னா அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸை தான் லேக் இன் பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், லேக் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, இல்லை லேக் இன் பேமெண்ட் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் இப்படி கொடுத்தாங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் லேக் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் வந்து 1.5 weeks. ஸோ 1.5 weeks அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படியே டிவைடட் பை 52 போடணும். எதுலேருந்து போடணும்னா இங்கே லேபரோட தான் வேஜஸை நம்ம அசோசியேட் பண்ண முடியும். ஸோ லேபரோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம் ஆன்சரில், அதில் தான் நம்ம வந்துட்டு இந்த அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸை கால்குலேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதோட எதை அசோசியேட் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியணும். அண்ட் தென் கேஷ் இன் ஹேண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா லேக் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே வந்துடும், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் கீழே வந்துடும் கரண்ட் லைபிலிட்டிஸா. ஸோ நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட் அட் பேங்க் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 7300. இதில் எதுவுமே கால்குலேஷன்லாம் கிடையாது, அப்படியே எடுத்து அந்த அமௌண்ட்டை அந்த ஃபார்மேட்டில் போட்டுருவீங்க. அண்ட் இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இது வந்து கரண்ட் அசட்ஸ் கீழே வருது. அண்ட் தென் கிரெடிட் அலோட் டு டெட்டாஸ் இஸ் 2 months. டெட்டாஸ் அகெயின் இட் கம்ஸ் அண்டர் கரண்ட் அசட்ஸ் கீழே தான் வரும். அண்ட் 2 months அப்படின்னு டைம் பீரியட் கொடுக்கறதுனால 2 months வந்து வீக்ஸாக கன்வெர்ட் பண்ணனா என்ன, 1 மாதத்துக்கு 4 வாரம்னா 2 மாசத்துக்கு 8 வாரம் வரும், 8 weeks வரும். ஸோ 8 divided by 52 நம்ம போடுவோம். ஸோ டெட்டாஸ்க்கு வந்து அகெயின் நான் வந்து என்ன விஷயம் சொல்கிறேன்னா, இங்கே ஃபினிஷ்டு கூட்ஸ்க்கும் டெட்டாஸ்க்கும் ஒரே வேல்யூலேருந்து தான் எடுப்போம். எல்லாமே வந்து இன்க்ளூசிவ் ஆனதை தான் நம்ம வந்துட்டு காட்டுவோம். ஸோ இதுதான் நம்மளோட க்வெஸ்டின் எப்படி போடுறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூ ஆர் இன்ஃபார்ம்டு தட் ப்ரொடக்ஷன் இஸ் கேரிட் ஆன் ஈவன்லி டியூரிங் தி இயர். இந்த வார்த்தை வந்து க்வெஸ்டினில் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க, அப்படி கொடுக்கலன்னா கூட வந்து இது இந்த டிஃபால்ட்டாக நம்மளே வந்துட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதுல எதுக்காக இந்த சென்டென்ஸை சொல்றாங்க அப்படின்னா, தி ப்ரொடக்ஷன் இஸ் கேரிட் ஆன் யூனிஃபார்ம்லி டியூரிங் தி இயர், ஈவன்லி டியூரிங் தி இயர். எதுக்காகனா குறிப்பாக நம்ம ஒர்க் இன் ப்ரோக்ரஸை கண்டுபிடிக்கும் போது, கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னா, ரா மெட்டீரியல் டைரக்ட் லேபர் ஓவரேஜ் மூணுமே கொண்டு வருமா. ஆனால் இதில் ரா மெட்டீரியல் மட்டும்தான் 100%க்கு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இனிஷியல்லேருந்து ரா மெட்டீரியல் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து த்ரூ அவுட் இருக்கிறதுனால அதை மட்டும் அப்படியே 100%க்கு ரா மெட்டீரியல் எடுத்துப்போம். பட் வந்து டைரக்ட் லேபர் டைரக்ட் வேஜஸ் இல்லைனா வந்து ஓவரேஜ் இந்த ரெண்டும் வந்து 50-50% தான் எடுத்துப்போம். க்வெஸ்டினில் வந்து அவங்களே 100% எடுத்துக்கோங்க, வேஜஸ் ஓவரேஜ் எல்லாமே ரா மெட்டீரியல் எல்லாமே 100%
பர்சன்ட்டுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் 100% எடுத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம அதில் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கொஸ்டின்லேயே 100%ன்னு சொல்லிடுவாங்க. அப்படி கொஸ்டினில் 100%ன்னு சொல்லலை மூணுத்துக்குமே அப்படின்னா அப்போ ரா மெட்டீரியலுக்கு மட்டும்தான் நீங்கள் 100% எடுக்கணும். மற்றபடி வந்துட்டு டைரக்ட் லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ்க்கெலாம் வந்து 50-50% எடுக்கணும் எப்படின்றத இங்கே பாருங்கள். ஸோ இதை தான் நான் வந்துட்டு சொன்னேன். ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எடுக்கும்போது ரா மெட்டீரியலுக்கு 100%, டைரக்ட் வேஜஸ்க்கு 50, ஓவர்ஹெட்ஸ்க்கு 50%ன்னு எடுப்போம். ஓகேங்களா? 1/2 இல்லை 50%ன்னு கூட இப்படியே நீங்கள் காமிக்கலாம். 50/100 என்ன ஹாஃப் இயர்லி, ஓகேங்களா? ஸோ ஹாஃபாக தான் நம்ம எடுப்போம். ரா மெட்டீரியல் மட்டும்தான் 100%க்கே எடுப்போம். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஈவன்லி த்ரூ அவுட் தி இயர் அப்படின்ற சென்டென்ஸு, யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் தி இயர், டியூரிங் தி இயர்ன்னு சென்டென்ஸ் வந்தாலும் வரலனாலும் நீங்கள் டீஃபால்ட்டாக என்ன பண்ணணும்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி 100%, 50%, 50% தான் எடுக்கணும். ஓகேங்களா? பட் வந்து குவஸ்டினில் எல்லாத்தையுமே 100% எடுங்க அப்படின்னு குவஸ்டினில் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ வந்துட்டு ரிமைனிங் இருக்க இந்த 2 காம்போனன்ட்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணோம்னா 100 100 100%னா என்ன, 100/100 1 தான். ஸோ இது வரைக்கும் என்ன கால்குலேஷன் இருக்கோ அதை தான் எடுத்து அப்படியே போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? 50னா தான் 2 எவ்வளோ வருதோ அதை போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. அண்ட் தென் வேஜஸ் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் அக்ரூ சிமிலர்லி, அது வந்துட்டு அப்படியே அவுட்ஸ்டாண்டிங் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. வேஜஸ் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படியே எடுத்துக்கோங்க அந்த அமௌண்ட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் அதில் வந்துட்டு பெருசாக எதுவும் கிடையாது. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் அந்த ஓவர்ஹெட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்கன்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சொல்யூஷன் எப்படி போடுறதுன்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்டைன் கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன கால்குலேஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நம்ம கொஸ்டினில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் யூனிட்ஸு அதை எடுத்துக்கணும். எவ்வளோனா 5200 யூனிட்ஸ். ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த கால்குலேஷன் ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பிஃபோர் வந்து ரா மெட்டீரியலுக்கான அமௌண்ட்டு நம்மளுக்கு தெரியணும் எவ்வளோ எடுக்கிறதுன்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் அந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கான ருபீஸ் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு தெரியணும்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸு, அதுக்கப்புறம் ரா மெட்டீரியலுக்கு பெர் யூனிட் எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதை தெரிஞ்சாதான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் ரா மெட்டீரியலுக்கு எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணுறோம் டோட்டலாக ருபீஸுன்றது இன் ருபீஸில் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதனால தான் இந்த கால்குலேஷனை முதல்ல முடிச்சுக்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை பேஸிஸாக வச்சு ஒன்று ஒன்றும் நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதனால் இந்த சின்ன கால்குலேஷனை நம்ம முதலே வந்துட்டு பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 5200 யூனிட்ஸ். அது ரா மெட்டீரியலுக்கு, டைரக்ட் லேபருக்கு, ஓவர்ஹெட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், ரா மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ஓவர்ஹெட்ஸ் எல்லாத்துக்குமே 5200 யூனிட்ஸ். ஏன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அவுட்புட் வந்து அவ்வளோதான். அண்ட் பெர் யூனிட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கு வித்தியாசப்படுது. ரா மெட்டீரியலுக்கு 8 ரூபீஸ் ஆகுது, டைரக்ட் லேபருக்கு 2 ரூபீஸு, ஓவர்ஹெட்ஸ்க்கு 6 ரூபீஸு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இன்டூ தட் பெர் யூனிட் காஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். இது வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸு, இது வந்து பெர் யூனிட் காஸ்ட்டு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த அமௌண்ட் டோட்டல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரா மெட்டீரியலுக்கு 5200 நம்பர் ஆஃப் யூனிட்ஸு, பெர் யூனிட் வந்து குவஸ்டினில் கொடுத்துருக்கிறது 8 ருபீஸு. ஸோ 5200 8 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு ருபீஸ் 41,600 வருது. அடுத்தது டைரக்ட் லேபர், அகெயின் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் 5200 அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர் யூனிட் வந்து 2 ருபீஸு. ஸோ அந்த 2 ருபீஸை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 10,400 கிடைக்குது. தென் ஓவர்ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா 5200 யூனிட்ஸு, அகெயின் ஓவர்ஹெட்ஸ்க்கான பெர் யூனிட் வந்து 6 ருபீஸு. ஸோ அந்த 6 ருபீஸை போடுறேன். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 31,200 வருது. ஸோ இப்போ ஃபைனலாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு டோட்டல் காஸ்ட் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரிய வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா
ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி முன்னாடியே வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் எவ்வளோன்னு நம்ம தெரியணும், க்வெஸ்டினில் இருக்கிறத எடுத்துக்கணும். அடுத்தது பெர் யூனிட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்துட்டு க்வெஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. சம்டைம் க்வெஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க, பெர் யூனிட்டை ஸ்டெயிட்டாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து டைரெக்டாக அவங்களே பெர் யூனிட் காஸ்ட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் கொடுத்துட்டாங்க இங்கே, ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்துட்டு இதில் எதுவும் பெருசாக நம்மளுக்கு கால்குலேஷன் கிடையாது. பட் சில ப்ராப்ளமில் கொடுக்க மாட்டாங்க, அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், டோட்டல் காஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்டேட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் வர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மேட்டு, பர்டிகுலர்ஸு, அமௌண்ட் ரெண்டு காலம் எழுதிக்கோங்க. ஸோ ஆஸ் ஐ சைட், கரண்ட் அசட்ஸ் அப்படின்றத நம்மளோட ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டு, அதுக்கு கீழே ஸ்டாக் வந்து மூணு வடிவத்தில் இருக்கும், ரா மெட்டீரியல், வர்க் இன் ப்ரோக்ரஸ், ஃபினிஷ் கூட்ஸ். ஸோ ரா மெட்டீரியல் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து அமௌண்ட் எங்கே இருந்து எடுக்கிறது அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நோ வி கால்குலேட்டட் 41,600, அந்த 41,600 தான் இங்கே எடுத்துக்கணும். அதனால தான் முன்னாடியே இந்த கால்குலேஷனை போட்டு வச்சுக்கணும்னு நம்ம சொன்னேன். இப்போ ஆன் த ஸ்பாட்டு கூட இதே இடத்துல போடலாம், பட் நம்மளுக்கு கொஞ்சம் குவைட் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் வந்து நம்மளுக்கு எப்படியா இந்த காஸ்ட், இந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது, ஓகேங்களா? ஃபினிஷ்டு குட்ஸு, டெட்டாஸு, எல்லாத்துக்கும் இந்த அமௌண்ட்டை தான் நம்ம எடுப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் வந்துட்டு நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த அமௌண்ட்டை அப்படியே நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே கால்குலேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ ரா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் 41,600 விச் யூ காட் ஃப்ரம் இயர், ஸோ திஸ் 41,600 இங்கே போட்டுக்கோங்க, இன்டூ 4/52. ஸோ இது எப்படி வருது அப்படின்னா, க்வெஸ்டினுக்கு போகிறோம். ரா மெட்டீரியல்ஸ் ஆர் இன் ஸ்டாக் ஆன் இன் ஆவரேஜ் ஆன் அன் ஆவரேஜ் 1 month. ஸோ 1 month எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால எல்லாம் வீக்கில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ 1 monthன்றது 4 weeks ஈக்குவலண்ட்டு. சம்டைம் அவங்களே கொடுப்பாங்க க்வெஸ்டினில் 1 month ஈக்குவல் டு 4 weeks ஈக்குவலன்ட்டுன்னு. ஸோ கொடுக்கலனாலும் வந்துட்டு அது 4 weeks தான், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்னா, இதை வீக்ஸாக எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஸோ அதனால் 4 weeks எடுத்துக்கலாம். ஸோ 4/52. ஸோ அந்த 4/52 தான் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் வந்துட்டு மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, 41,600 விச் யூ காட் ஃப்ரம் இயர் அண்ட் 4/52ன்றது எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா க்வெஸ்டின்லேருந்து கண்டுபிடிச்சிங்க. ஸோ 41,600 இன்டூ 4/52 பண்ணிங்கன்னா யுல் பி கெட்டிங் திஸ் 3,200 அமௌண்ட். இதை ஃபைனல் காலம்லேயே கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஃபர்தராக இன்னும் கால்குலேஷன் கிடையாது, ரா மெட்டீரியல் தனியாக காட்ட போகிறோம். ஸோ அதனால் இங்கே காமிச்சிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால், ஆஸ் ஐ செட் இன் ஃபார்மேட், மூணு விஷயமும் நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் கொண்டு வருவோம். ரா மெட்டீரியல் கொண்டு வருவோம், டைரக்ட் வேஜஸ் கொண்டு வருவோம், ஓவர்ஹெட்ஸ், மூணுமே சேர்ந்தது தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணால் தானே ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் மூணுமே கொண்டு வருவோம். ஸோ ரா மெட்டீரியல் எடுக்கும் போது மட்டும் 100% எடுத்துக்கோங்க, டைரக்ட் வேஜஸ் எடுக்கும் போதும் ஓவர்ஹெட்ஸ் எடுக்கும் போதும் 50% எடுத்துக்கோங்க. பிகாஸ் க்வெஸ்டினில் வந்துட்டு அக்ரூ ஈவன்லி த்ரூ அவுட் தி இயர், டியூரிங் தி இயர்ன்னு கொடுப்பாங்க. கொடுக்கலனாலும் இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ க்வெஸ்டின் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் டைரக்ட் யுவர் சம், ஓகே? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரா மெட்டீரியல் ஃபஸ்ட்டு கொண்டு வரேன். ஸோ ரா மெட்டீரியலுக்கான இந்த அமௌண்ட் ஆஸ் யூஷுவல் யூ ஆல்ரெடி நோ, ரா மெட்டீரியலுக்கான அமௌண்ட் இந்த அமௌண்ட் 41,600, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் இங்கேயோ எடுத்திருப்பீங்க, அதே அமௌண்ட்டு தான் இங்கே போடுறேன் நான். அடுத்தது 2/52, இது எப்படி வருதுன்னா, கோ டு தி க்வெஸ்டின். ஸோ க்வெஸ்டினில் வந்து மெட்டீரியல்ஸ் ஆர் இன் ப்ராசஸ் ஆன் அன் ஆவரேஜ் ஆஃப் எ மந்த், ஆர் இன் ப்ராசஸ்னால் என்னது, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்லை ஒர்க் இன் ப்ராசஸ், இந்த மாதிரி க்வெஸ்டின் கூட இருக்கும். ஸோ ப்ராசஸ்னாலே வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ன்னு அர்த்தம். ஸோ ஆஃப் எ மந்த்னா என்னது, 1 month 4 weeks, ஆஃப் மந்த்னா என்ன, 2 weeks தான் வரும். ஸோ வந்து 2/52 வரும். ஸோ அந்த 2/52 தான் நான் இங்கே கொண்டு வரேன்.
இன்டூ 2/52. ஸோ ரா மெட்டீரியல்கான அமௌண்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு, 2/52 எப்படி வந்துச்சுன்னு தெரியும். ஸோ 100% தான் நம்ம எப்பயுமே இனிஷியல்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதுனால ரா மெட்டீரியலுக்கு மட்டும் 100% எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 100% இட் இஸ் நத்திங் பட் 100/100. ஸோ அதனால் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ என்டையர் இந்த அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 1600 வருது. இதை நான் வந்துட்டு இன்னர் காலமில் காட்டுறேன், அவுட்டர் காலமில் காட்டாத, சின்ஸ் இன்னும் கேல்குலேஷன் இருக்குது, இன்னும் ரெண்டு காம்போனன்ட் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால் இன்னொரு காலம்கே எடுத்துக்கிறேன் நான் அதை, ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா டைரக்ட் வேஜஸ் எடுத்துக்கிறேன். ரா மெட்டீரியல் முடிஞ்சிச்சு, டைரக்ட் வேஜஸ்க்கு போகிறோம். இது சம்டைம் டைரக்ட் லேபரும் கொடுத்துருப்பாங்க, இல்லை டைரக்ட் வேஜஸ்னும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குரிய இந்த 10,400 அமௌண்ட்டை அகெயின் என்ன பண்ணுறீங்க, இந்த இதுக்கு போகிறீங்க. ஸோ இந்த 10,400 தான் நம்ம வந்து அங்கே எடுத்துகிட்டு வரோம், ஓகேங்களா. ஸோ இந்த 10,400 எப்படி கிடச்சிதுன்னு தெரியும் நம்மளுக்கு, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 5,200, அது இன்டு பெர் யூனிட் 2 ருபீஸ்னு குவஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டு தான் இந்த 10,400. அதை தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது வந்துட்டு இன்டூ 2/52. அகெயின் வி நோ நாட் கோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ், எல்லாமே மெட்டீரியல்ஸ் ஆர் இன் ப்ராசஸ் ஆன் அன் ஆவரேஜ் ஹாஃப் ஏ மந்த்னு ஏற்கனவே வந்துட்டு இங்கே இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குது, ஓகேங்களா. ஸோ திரும்பி திரும்பி அதை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது நம்மளுக்கு. எல்லாமே இந்த மூணு விஷயமே எல்லாமே 2/52 தான். ஹாஃப் ஏ மந்த்னா வந்து ஒரு மாதத்துக்கு 4 வீக்கு, ஹாஃப் மந்த்துக்கு 2 வீக்கு, ஓகேங்களா. ஸோ 2/52. அண்ட் நான் சொன்ன இந்த விஷயத்தை மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. அக்கர் ஈவன்லி த்ரூ அவுட் தி இயர், யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் தி இயர், டியூரிங் தி இயர்னு கொடுத்தாங்கனாலே 50-50% தான் இது ரெண்டுத்தையும் எடுக்கணும். குவஸ்டினில் வந்து மூணுத்தையுமே 100% எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ மூணுத்தையும் 100% எடுத்துப்பீங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு குவஸ்டினில் வந்து 50-50 இது ரெண்டுத்தையும் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அப்படி அவங்களே மென்ஷன் பண்ணலனாலும் நீங்கள் 50-50 தான் எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இதை 50% எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்கள். 10,400 இன்ட்டு 2/52 இன்ட்டு 50%னா என்னது, 50/100, ஓகேங்களா. ஸோ 1/2 தான் வரும். ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 200 ருபீஸ் எனக்கு வருது. அடுத்தது வந்துட்டு ஓவர்ஹெட்ஸ். மூணு காம்பனன்ட்ஸ் எந்த தானே ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ஸு. ஸோ ஓவர்ஹெட்ஸ் எடுத்துக்கிறேன். அகெயின் இந்த 31,200 நம்ம ரெஃபர் பண்ணி எடுப்போம். ஸோ 31,200 இங்கே இருக்குது, ஓகேங்களா. இந்த 31,200 எப்படி நம்மளுக்கு கிடச்சதுன்னா, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 5,200, பெர் யூனிட் வந்து 6 ருபீஸ் குவஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பண்ணோம்னா 31,200 கிடைக்குது. ஸோ அந்த 31,200 தான் நான் இங்கே எடுத்துக்கிறேன். அடுத்தது இன்ட்டு 2/52, வி நி நாட் ரெஃபர். ஸோ ஹாஃப் ஏ மந்த், ஸோ அதனால் 2/52. அகெயின் இது 50%ன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே, டைரக்ட் வேஜஸும் ஓவர்ஹெட்ஸும். ஸோ அதனால் 50%, ஓகேங்களா. ஸோ ரா மெட்டீரியல் மட்டும்தான் 100% எடுக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மறந்துட்டு விட்டுட்டிங்கன்னா இங்கே அமௌண்ட்டெல்லாம் தப்பு தப்பாக வரும். இங்கே 100% போடலன்னா கூட வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஆன்சர் கண்டிப்பாக அதே தான் வரப்போகுது. பட் இங்கே நீங்கள் 50% காட்டலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அமௌண்ட் வந்து மாற்றி காட்டும், ரைஸ் பண்ணி காட்டும். ஸோ அதனால் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இந்த இதை வந்துட்டு கண்டிப்பாக வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 31,200 வந்துட்டு இந்த அமௌண்ட்டிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அண்ட் தென் 2/52, ஆஸ் யூ நோ மெட்டீரியல் ஆர் இன் ப்ராசஸ் 2 வீக்ஸு. ஸோ 2/52, ஓகேங்களா, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ஸு. ஸோ 50% போட்டுக்கிறோம். ஸோ 31,200 இன்ட்டு 2/52 இன்ட்டு 50%னா 50/100, தட் இஸ் ஆஃப். ஸோ 600 ருபீஸ் வருது எனக்கு. இப்போ இது வரைக்கும் நான் டோட்டல் பண்ணிக்கிறேன். டோட்டல் பண்ணால் எனக்கு வந்துட்டு 2,400 வருது, ஓகேங்களா. ஸோ இந்த 2,400 தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1,600 ப்ளஸ் 200, 1,800 ப்ளஸ் 600 வந்து 2,400, ஓகேங்களா. இதோட நம்மளுக்கு இன்னும் முடியல, ஓகே. ஸோ ஆக்சுவலி இதோட நம்மளுக்கு இன்னும் முடியல. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. என்ன என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினிஷ்டு குட்ஸு நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஃபினிஷ்டு குட்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு ஏதோ ஒன்றத்தை மட்டும் எடுக்க மாட்டோம். டோட்டல் காஸ்ட் இது மொத்தமாக சேர்ந்ததை தான் நம்ம எடுப்போம். ரா மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ஓவரேஜ், அதனால தான் இந்த கால்குலேஷனை நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபினிஷ் குட்ஸ் எடுக்கும்போது இந்த டோட்டல் காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 83,200, இதை தான் ஃபினிஷ்டு குட்ஸ்க்கும் நீங்கள் எடுக்கணும், டெட்டாஸ்க்கும் நீங்கள் இதை தான் எடுக்கணும்.
ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை கேல்குலேஷனே நம்ம பண்ணுறோம், இந்த ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் கேல்குலேஷனே. ஸோ அதனால தான் இங்கே 83,200 இங்கே 83,200 நம்ம போடுறோம். ஆனால் இங்கே கேல்குலேஷன் மட்டும் நீங்கள் அகெயின் குவஸ்டினை தான் ரெஃபர் பண்ணணும், எவ்வளோ வீக்ஸ்னு. ஸோ 83,200 எப்படி கிடச்சிது இது ரெண்டுத்துக்குமேனு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரா மெட்டீரியல், லேபரு, ஓவர்ஹெட்ஸ் மூணும் ஆட் பண்ண பிறகு, அதாவது டோட்டல் காஸ்ட் ஒன்று ஒன்றுத்தையும் ஆட் பண்ண பிறகு வரக்கூடிய அந்த அமௌண்ட்டை தான் இங்கே ரெண்டு இடத்துலையும் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது எந்த கொஸ்டின்லாம் நம்மளுக்கு ஒன்றும் மாற போகிறது இல்லை. அண்ட் ஆனால் வீக்ஸை மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபினிஷ் கூட்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபினிஷ்டு கூட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டாக் ஆன் அன் ஆவரேஜ் 6 வீக்ஸா. ஸோ 6 வீக்ஸ்னால் என்னது, 6/52 அர்த்தம். ஸோ அதனால தான் இங்கே 6/52 நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 6/52 எடுத்திருக்கேன். ஸோ 83,200 இன்ட்டு 6/52 பண்ணிங்கன்னா 9,600 வருது நம்மளுக்கு. அண்ட் தென் டெட்டாஸ் பார்த்தீங்கன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி ஃபினிஷ் கூட்ஸ்க்கு என்ன அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதை தான் இங்கேயும் எடுப்பீங்க. ஓகேங்களா? அதில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது, அது டோட்டல் காஸ்ட்லேருந்து தான் எடுப்பீங்க. ஸோ 83,200 எடுத்துக்கிட்டீங்க இன்ட்டு டெட்டாஸ்க்கு உரிய வீக்ஸ் எவ்வளவோ அதை தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். கிரெடிட் பீரியட் இல்லை கிரெடிட் சாங்ஷன் டு டெட்டாஸ், கஸ்டமர்ஸ்ன்னு கூட சம்டைம் யூஸ் பண்ணுவாங்க. டெட்டாஸ்னா கஸ்டமர்ஸோட ரிலேட் பண்ணணும், அதே மாதிரி கிரெடிட்டாஸோட சப்ளையரை ரிலேட் பண்ணணும். ஸோ எனக்கு கிரெடிட் அலோட் பை சப்ளையர்ஸ்னா என்னன்னு தெரியலையே அப்படின்னா கிரெடிட்டாஸ் சப்ளையர்ஸ் கஸ்டமர்ஸ் டெட்டாஸ். ஸோ இதை ரெண்டுத்தையும் தான் நம்ம அசோசியேட் பண்ணி ரிலேட் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எனக்கு தெரியலையே அப்படின்னு விடாதீங்க. கிரெடிட் அலோ டு டெட்டாஸ் இல்லை சம்டைம் கிரெடிட் சாங்ஷன்டு டு கஸ்டமர்ஸ் எல்லாம் மீனிங் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ டெட்டாஸ் வந்து எவ்வளோ மந்த் கொடுத்துருக்காங்கன்னா 2 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மந்த்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 4 வாரம்னா 2 மாதத்துக்கு 8 வாரம் ஆகுது. ஓகேங்களா? 8 வீக்ஸ் ஆகுது. ஸோ 8/52 வரும். ஸோ இதுவும் அதுவும் ஒன்று தானே அமௌண்ட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. வீக்ஸ் வந்து மாற்றி கொடுப்பாங்க, மந்த்து வீக்ஸ் மாற்றி கொடுப்பாங்க, சம்டைம் ஒன்றா கூட கொடுப்பாங்க. ஸோ ஒன்றா கொடுத்தாங்கன்னா ரெண்டு அமௌண்ட்டே இங்கே ஈக்குவலாக வரும். பட் இங்கே வந்து வேறு வேறு கொடுத்துருக்காங்க, 6 வீக்ஸ் ஒன்று, 2 மந்த்ஸ் ஒன்று. ஸோ அதனால் மாறுது. ஸோ இங்கே அமௌண்ட்டும் மாறுது. ஓகே. ஸோ க்வெஸ்டின் மைட் பி டிஃபர், ப்ராப்ளம் டு ப்ராப்ளம் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த கேல்குலேஷனை பண்ணுறோம். 83,200 இன்ட்டு 6/52 இந்த 9,600. 83,200 இன்ட்டு 8/52 பண்ணும்போது எனக்கு 12,800 வருது. இப்போ வந்து கேஷ் இன் ஹேண்ட் அட் பேங்க்குக்கெலாம் எதுவும் கேல்குலேஷன்லாம் நம்மளுக்கு கிடையாது. கேஷ் இன் ஹேண்ட் அட் பேங்க் வந்து 7,300, அதுவும் கரண்ட் அசட் கீடு தான் வரும். ஸோ 7,300 போட்டுக்கோங்க, அதான் உங்களோட கரண்ட் அசட்ஸ். ஸோ கரண்ட் அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு நம்ம காமிக்கிறோம். வி ஆர் டினோட்டிங் இட் ஆஸ் கேபிட்டல் லெட்டர் ஏ. வாட் ஆல் திங்ஸ் வி ஹாவ் டு கேல்குலேட் தான், 3,200 ஆட் பண்ணுங்க, அதோட 2,400 இது எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கல, இந்த 2,400 இதை ஆட் பண்ணிக்கோங்க. 3,200 ப்ளஸ் 2,400 ப்ளஸ் 9,600 ப்ளஸ் 12,800 ப்ளஸ் 7,300 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்களா உங்களுக்கு 35,300 வருது. ஸோ இதுதான் நம்மளோட கரண்ட் அசட்ஸா. ஸோ கரண்ட் அசட்ஸ் ஏ, அது முடிஞ்சிடுச்சு. அடுத்த காம்போனண்ட்டுக்கு போகலாம், கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸுக்கு இட என்னென்னலாம் ஜென்ரலாக வரும்னு நம்மளுக்கு தெரியும். பட் இந்த க்வெஸ்டினுக்கு என்ன ரிலவெண்ட்டோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ க்வெஸ்டினில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரெடிட்டாஸ், கிரெடிட் அலோட் பை கிரெடிட்டாஸ் இஸ் 1 மந்த். 1 மந்த்னா என்ன, 4 வீக்ஸ், 4/52 எடுக்கணும். எதில் எடுப்போம்னா ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து தான் எடுப்போம். ஸோ கிரெடிட்டாஸ் சம்டைம்ஸ் தே மே கிவ் இட் ஆஸ் கிரெடிட் சாங்ஷன்ட் இல்லை கிரெடிட் அலோட் பை இல்லை கிரெடிட் கிவன் பை சப்ளையர்ஸ்ன்னு கூட காட்டுவாங்க. ஸோ போத் ஆர் சேம், கிரெடிட்டாஸ் வந்து சப்ளையர்ஸ்னாலும் ஒன்று. ஸோ எதுலேருந்து எடுக்கணும்னா ரா மெட்டீரியல்க்குரிய அமௌண்ட்லேருந்து தான் எடுக்கணும். தட் மீன்ஸ் 41,600 நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 41,600 தான் நம்ம இந்த இடத்துல எடுப்போம் இன்டூ 4/52. ஸோ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 1 மந்த்னு கொடுத்துருக்காங்க கிரெடிட் அலோட் பை கிரெடிட்டர்ஸ். ஸோ 1 மந்த்னா 4 வீக்ஸு. ஸோ 4/52 போட்டுக்கிறீங்க. ஸோ இப்போ 41,600 இன்ட்டு 4/52 3,200. நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுலேருந்து எடுக்கணும்னா டைரக்ட் லேபர்லேருந்து தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு தெரியணும் கிரெட்டானா ரா மெட்டீரியல்ருந்து தான் எடுக்கணும், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னால் டைரக்ட் லேபர்லேருந்து தான் எடுக்கணும், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓவர்ஹெட்ஸ்லேருந்து தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் ரிலேட் பண்ணணும் கொஞ்சம் நம்ம. ஸோ 10,400 தான் எடுக்கணும் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்க்கு. ஸோ 10,400 தான் அமௌண்ட்டே எடுப்போம்.
இன்டூ 1.5 வீக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. 1.5 வீக்ஸ்ன்னு அவங்களே கொஸ்டினில், லேக் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் இஸ் 1.5 வீக்ஸு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னால் அர்த்தம் 1.5 வீக்ஸாக ஆல்ரெடி வீக்ஸில் இருக்குது. ஸோ அதனால் 1.5 டிவைடட் பை 52 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 10,400 × 1.5 டிவைடட் பை 52 பண்ணால் எனக்கு 300 வருது. ஸோ இப்போ இந்த கரண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். 3,200 + 300 பண்ணிங்கன்னா 3,500 வருது. ஸோ விச் இஸ் டினோட்டட் ஆஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் பின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அதை. ஸோ இப்போ ஒர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்முலா என்ன? கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ், தட் இஸ் 35,300 - 3,500 பண்ணிங்கன்னா 31,800 வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த க்வெஸ்டினில் ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சிஸ் எதுவுமே கிடையாது. இருந்ததுன்னா 10% வந்து இல்லை 5% அந்த மாதிரி எதா 1% எதா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஃபைனல் ஆன்சரில் இங்கே ஆடு 1% இல்லை 10% ஃபார் கண்டிஜென்சிஸ்ன்னு போட்டு இதில் அந்த 10%யோ 1%யோ கால்குலேட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் நெட்வொர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டுன்னு எழுதுவீங்க. பட் இந்த ப்ராப்ளமில் கிடையாது. ஸோ இந்த அமௌண்ட் தான் உங்களோட நெட்வொர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டு. ஸோ தேர்ஃபோர் நம்மளோட நெட்வொர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டு அமௌண்ட் எவ்வளோ? ₹31,800 நம்ம டினோட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்துட்டு எப்படி வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத தான் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா பெர் யூனிட்டோட அமௌண்ட்டை அவங்க கொடுத்துட்டாங்க. சப்போஸ் கொடுக்காமல் வந்துட்டு போடணுன்னா எப்படின்றத நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணோம்.